ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மெட்ராஸ் பொண்ணு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, முக்கியமாக டீனேஜர்ஸ்லேருந்து லேடிஸ் வரைக்கும் டீனேஜர்ஸ்லேருந்து லேடிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹேர் ரிமூவிங் பற்றி தான். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹேர் ரிமூவிங், அதிலே பர்மனெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, டெம்பரரியாக என்னென்ன இருக்குது, நம்ம வீட்டில் என்ன பண்ணிக்கலாம், ஸோ எது பெஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ டெம்பரரி டைப்ஸ் ஆஃப் ஹேர் ரிமூவிங் வந்து பார்த்துடலாம். வேக்ஸிங், ஷேவிங், எபிலேட்டிங். வேக்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும், பார்லர் போய் பண்ணுறது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து சொல்கிறது தான். இப்போ வந்து வேக்ஸிங் ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்துட்டு வந்துருச்சு ரெடிமேடாக, நீங்கள் வீட்லேயே வந்து வாங்கி வச்சுட்டு சும்மா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு புல் பண்ணுற மாதிரி. இப்போ வந்துட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா கோல்டு வேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹாட் வேக்ஸ், ரெண்டு டைப்ஸுமே இருக்குது. ஸோ ஹாட் வேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடு, உங்களுக்கு வந்து வேக்ஸ் வந்துட்டு ஹீட் பண்ணி உங்கள் கையில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு அமுத்திட்டு அதுக்கப்புறம் புல் பண்ணுவாங்க. அப்படிதான் வலிக்கும், பட் ஆனால் வந்துட்டு அந்த வலிக்கு அப்புறம் அந்த விளையாட்டு ஒரு சுகமும் ஒருமே நல்லா இருக்கும். ஸோ யாராச்சும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பாக எனக்கு வீட்டில் நான் சொன்ன அந்த ரெடிமேட் ஸ்ட்ரிப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வலி இருக்க தான் செய்யும், பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிக்காது. பட் ஆனால் ஹேர் ரிமூவிங் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். இப்போ பார்லர் போனோம்னா அவங்க ஹாட் வேக்ஸ் போட்டு ஒரு புல் எழுத்தாங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும். இதுவே நீங்கள் ரெடிமேட் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு புல்ல வந்து வராது, இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ஹேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது தான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வேக்ஸிங் பண்ணிங்க அப்படின்னா 3 to 4 weeks வரைக்கும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கும், பட் ஆனால் குட்டி குட்டியாக அதுக்கப்புறம் அப்படியே வளர ஆரம்பிச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேவிங். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது யூஸ் பண்ணுறது. ஸோ அவசரத்துக்கு டக்குன்னு எங்கன்னா போகணுமா, ரேசரை எடுறா வலிடா அப்படி சொல்லிட்டு, பட் ஆனால் ரேசர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டி கட்ஸ் வந்து விழுறதுக்கு ஒரு ஹை சான்ஸ் இருக்குது. என்ன தான் வந்துட்டு அவங்க விமன்காக டிசைன் பண்ணியிருக்கோம், இதில் வந்துட்டு அந்த சாஃப்ட் என்னென்னமோ இருக்குது அப்படிலாம் அவங்க சொன்னாலுமே கண்டிப்பாக வந்துட்டு அந்த கட்ஸ்க்கெலாம் வந்துட்டு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தும் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஷேவ் பண்ணிங்கன்னா நாளைக்கே வந்துட்டு குட்டி முடி வளர்ந்ததை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஷேவிங்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் ஷேவர்ஸ்லாம் வந்துட்டு வந்துட்டுருக்கு, பட் அது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கட்ஸ்க்கெலாம் வந்துட்டு சான்ஸே இல்லை. ஸோ அது வந்து கட்ஸ் வந்து விழாது, ஆனால் வந்துட்டு அதே மாதிரி ஹேர் க்ரோத் கொஞ்சம் சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிரும். மூணாவது பார்த்தீங்கன்னா எபிலேட்டர். ஸோ எபிலேட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கும் அந்த டிவைஸ் அழகாக க்யூட்டாக இருக்கும், குட்டியாக, பட் ஆனால் அதோட வலி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை, பட் நான் வந்து பார்த்து எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. அண்ட் முக்கியமாக அதோட பிளேட் பாருங்க, நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ அதோட பிளேட்ஸே பாருங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு முடியை பிடுங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதோடைய பிளஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 weeks வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்கின் வந்துட்டு இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஹேர் வந்து வளராது. வேக்ஸிங் கூட மைல்டாக ஒரு குட்டி முடி அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் சில டைம்ஸ், பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். இந்த எபிலேட்டர் நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லி, என்ன இருந்தாலும் அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ வந்து நான் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்குமே இருக்கிற டவுட் வந்து நான் கிளியர் பண்ண போகிறேன். ரேசர் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணோன்னா ஆல்ரெடி இருந்ததை விட ரொம்ப திக்காக ஹேர் வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது என்ன அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்சால் எனக்கு ஃபோட்டோஸ் ஏதாவது கிடச்சிச்சு அதுக்கேற்ற மாதிரினா நான் அதை ஆட் பண்ணுறேன், இல்லை நான் வரைஞ்சு கூட நான் வந்து கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது கிளியர் பண்ணால் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முடி வந்துட்டு இப்படி இவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ரேசர் யூஸ் பண்ணும்போது ஸோ இப்படி தான் இது கம்ப்ளீட் ரூட்டோடு வராது. ஸோ ஸ்கின்லேருந்து வெளியே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு கட் ஆகி வரும், ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் வேக்ஸிங் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரூட்லேருந்தே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகும், இப்போ இந்த ஹேர் இப்போ நம்ம ரேசர் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஷேப்பில் இருக்கும். இதுவே வந்து நீங்கள் வேக்ஸ் பண்ணி எடுத்த ஹேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வளரும் போது இந்த ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், ஸோ இது இப்படி வளரும்போது கொஞ்சம் குண்டாயிட்டே வந்துட்டு அப்புறம் நார்மல் ஆயிரும். இப்போ இதுவே வேக்ஸிங் பண்ணது இப்படி ஒல்லியாகவே இருக்குமா, ஸோ ஒல்லியாகவே நார்மலாக எப்படி வளருமோ அந்த மாதிரி வளர்ந்துடும். ஸோ உங்களுக்கு வளரும் போது பார்க்கறதுக்கு வேணால் கொஞ்சம் அது திக்காக தெரியலாமே தவிர, அது வந்து வளர்றது வந்து திக்காக வளரும், நிறைய வளர்ந்துடும் அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ரிமூவிங் பார்க்க போகிறோம். பெர்மனெண்ட்னா வாழ்க்கை ஃபுல்லாக வளரவே வளராது அப்படிலாம் கிடையாது, ஒரு 6 months வரைக்கும் இல்லை 1 year வரைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கலாம், ஸோ திரும்பி வளராது. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு லேசர், அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல். இருங்க இருங்க,
இன்டென்ஸ் பல்ஸ்ட் லைட். ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ். ஸோ இந்த மூணு மெத்தட் தான் வந்துட்டு நான் பெர்மனன்ட் டைப்ஸில் வந்துட்டு வரும். அண்ட் இதையும் தாண்டி ஏதாச்சும் இருக்கும் செய்யலாம், இல்லாமே இருக்கும் செய்யலாம். பட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் மூணு டைப்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு ஒரு டைப் பற்றியும் அதோடைய ப்ரோஸ் அதுக்கப்புறம் கான்ஸ், ஸோ இதெல்லாமே ஒன்று ஒன்றா நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேசர். லேசர் ஹேர் ரிமூவிங் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு கிளினிக்கில் தான் வந்துட்டு பண்ணுவாங்க, பட் நார்மல் பார்லர்ஸ் எல்லாம் எங்கேயும் பண்ண முடியாது. ஸோ அந்த லேசர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் கான்சென்ட்ரேட்டட் வேவ் லென்த் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ணது. ஓ, கொஞ்சம் இந்த ரப்பர் பேண்ட் வச்சு கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று இப்படி பண்ணால் ஒரு வலி இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் அந்த மாதிரி பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்துட்டு இது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப திக்கர் ஹேராக இருக்குது அப்படின்னா உங்களுக்குமே வந்துட்டு லேசர் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடு. செகண்ட் ஒன் பார்க்கலாம், ஐபிஎல் இன்டென்ஸ் பல்ஸ் லைட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் லேசருக்கு வந்து சிமிலர் தான். ஆனால் இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வைடரான வேவ்லெந்த் வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்மளோட ஹேரை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரூட்லேருந்தே வந்து நம்ம ஹேரை வந்துட்டு ரிமூவ் பண்ணும். இதோட பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ஒரு ஒரு ஸ்கின் டைப் அண்ட் வந்துட்டு ஒரு ஒரு டைப்ஸ் ஆஃப் ஹேர் வந்து பொறுத்திருக்கு. இதோடைய ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக. ஸோ இதோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டான ஸ்கின் வந்து கொடுக்க போகுது. அண்ட் நம்ம லேசரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அஃபர்டபுளாகவும் இருக்கும். இதோடைய கான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லேசரை விட அதிகமான செஷன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு இதோடைய ரிகவரி டைம் 24 hours. ஸோ தேர்ட் ஒன் எலக்ட்ரோலைசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு முன்னாடி முடி வளராத அளவுக்கு அப்படி பண்ணிடுவாங்க. பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு நம்பிங் ஏஜென்ட் அந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ பெயின் வந்து கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோடைய ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெர்மனன்ட் ஃபார்மு. நீங்கள் மீதி ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஒரு லாங்கர் டியூரேஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அடுத்த ஹேர் வந்து உங்களுக்கு வளர்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ் அண்ட் ஹேருக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடைய கான்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் அப்படி இல்லைன்னா ஸ்கார்ஸ் வரதுக்கான கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. இதோடைய ரிகவரி டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங், மீதி ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இதுக்கு 3 weeks வரைக்கும் கூட ஆகலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் டெம்பரரி அண்ட் பர்மனன்ட் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து என்னடா இது இவ்வளோ சொல்லியிருக்க, எது வந்து நல்லது எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், திருப்பி நான் சொல்கிறேன், என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வேக்ஸிங் தான் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதை ஹாட் வேக்ஸ் இல்லை கோல்ட் வேக்ஸ் போகலாம். ஹாட் வேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஹாட் வேக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸில் இருக்கிற டேன் கூட வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். அண்ட் அதுலேயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஸ்கின் கிடைக்கும். அண்ட் ஹேர் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். உங்களுக்கு ரேசர் அளவுக்கு வேகமாக வளர்ந்துராது, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வேக்ஸிங் தான் பெஸ்ட்டு. ரேசர் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் அந்த கட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. நம்ம அவசரத்தில் ஒழுங்காக பண்ண மாட்டோம் அண்ட் சீக்கிரமாகவும் வளரும். சில பேர் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, நம்ம கை சும்மா அப்படி பக்கத்தில் வச்சாலே எப்படி குத்தும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரேசர் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்பர் லிப் அண்ட் ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்டிங்க அப்படின்னா த்ரெட்டிங் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். த்ரெட்டிங்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு டேன் ரிமூவ் பண்ண மாதிரியான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். எனக்கு தெரியும் கண்டிப்பாக செம்ம பெயின்ஃபுல், அதுவும் ஃபேஸில் வந்துட்டு நம்ம ஐப்ரோ த்ரெட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவே தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அகெயின் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு லைட்டாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன், இல்லை உங்களுக்கு இன்னும் இதை பற்றி ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.